அதான் அவ்வளோக்கெலாம் ஒருத்தர் பீஸ்ட் மோடு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் வேஸ்ட் தான். நார்மலாக ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்கலாம், தளபதிக்காக கேட்கலாம். எஸ்டிஆர் சூப்பராக இருக்காரு, சிவ மாசாக இருக்காரு. எஸ்டிஆருக்காக பார்க்கலாம், எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். எஸ்டிஆர் மட்டும்தான் வராரு, தளபதி வந்து ஒரே ஒரு சீனில் மட்டும் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. எஸ்டிஆர் மியூசிக் கொஞ்சம் மொக்க தான், கொஞ்சம் கேட்கலாம். ரிப்பீட்டில் கேட்டால் வைப் பண்ணலாம். சாங் கொஞ்சம் ஒரு வேறு டோன் வருது. எந்த டோன் வருது? அது வந்து இந்த சுறா படத்தில் நான் நடந்தாலும் அதிரடி பாட்டு வரும், அதோட வரவா வரவா உன்னை திருப்பி தருவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அந்த அந்த பாட்டில் இருக்க 10 செகண்டை தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இழுத்து ஒரு சாங்காக போட்டிருக்காங்க. பார்க்கலாம். சாங் கேட்டேன் ப்ரோ, ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஃபஸ்ட்டு சாங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் சாங்க்கு. ஸோ வந்து ரிப்பீட் மோடில் பயங்கரமாக கேட்கலாம் சாங்கை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூட். பழைய விஜய் சார் ப்ளஸ் டான்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஒரு புது சாங்கு நல்லா இருந்தது. இந்த சாங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஏதோ ஒரு பழைய சாங் அது ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து தெரில, மேபி சாங் வந்து ரிப்பீட் மூடில் கேட்க பிடிக்குமா என்ன? சிம்பு வாய்ஸ், சிம்பு வாய்ஸ் ஓகே ப்ரோ, செம்ம ப்ரோ, செம்மையாக இருந்தது. நிறைய பேர் சிம்பு ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் நல்ல ட்ரீட் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் வந்து சாங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழைய சாங் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்ல சிகர் சிம்பு தளபதிக்காக வந்து பாடியிருக்காரு. ஆமாம், அதுதான் இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரோ, செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து அவர் பக்கா தல ரசிகர், ப்ளஸ் வந்து விஜய் சாரையும் பிடிக்கும் அவங்களுக்கு, அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட்டிவாக நல்லா சாங் ஒன்று பண்ணியிருக்காப்பில், வேறு லெவல் வேறு லெவல். சிம்பு கெட்டப்புக்காக மட்டுமே அந்த பாட்டை பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அது வந்து தளபதி வந்து நிறைய வாடி காமிப்பாங்க. ஒரு ரிப்பீட்டடாக வந்து நம்மளுக்கு ஒரு இதாகும் போது நியூரோ டி விஜய் நியூரோ டிஜே அப்படின்னு நம்ம தளபதியை காமிப்பாங்க, நம்மளுக்கு ஒரு கூஸ் பாம் ஆகும். பட் இதில் வந்து அதான் அந்த ஒரு மாதிரி ஷேடாக இவர் தானே வராரு, எஸ்டிஆர் தான் மோஸ்ட்லி அந்த சாங்கில் வராரு. ஸோ வந்து சாண்டி மாஸ்டரும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வீடியோவோட வரும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குது என்ன இதுன்றது தெரியும். ஓகே, ஆனால் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை இல்லை, மேபி அதை சாங் வந்து ரிப்பீட்டடாக கேட்கும்போது பிடிக்கிறது சான்சஸ் இருக்குது. எந்த டோன் மாதிரி இந்த சாங் சாங்? ஆமாம், கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சாங் ஏதோ ஸ்டிங்க் ஆகுது. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் இன்றைக்கி கெஸ்ட் பண்ணலை, பட் அது ஏதோ ஒரு சாங்கை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி ஃபேன் எல்லாருக்குமே வந்து எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள். பாட்டு பார்த்தீங்க எப்படி இருக்குது ப்ரோ? வேறு லெவலில் தீயாக இருக்குது ப்ரோ பாட்டெல்லாம். அப்படியே மாசாக இருக்குது தளபதிக்கு. வாரிசு சம படம் போய் எஸ்டிஆர் பாடியிருக்காரு. எஸ்டிஆர்லாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் வரலாம். இன்னொன்று பாட்டில் அந்த செகண்ட் ஃபுல்லாகவே எஸ்டிஆர் தான் வராது. எஸ்டிஆர் ப்ரோ, எஸ்டிஆர் பாண்டாலே சூப்பராக இருக்குது. இதில் வர ஆட்டெல்லாம் போட்டிருக்காரு, வேறு லெவலாக இருக்குது பாட்டெல்லாம். தளபதி அதில் காட்டவே இல்லை. தளபதி அவர் பேர் வந்துச்சுல ப்ரோ, தீ தளபதி, அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். மாரிசு பொங்கலுக்கு தெரிவிக்க விட்டுருலாம். அப்போ பொங்கல் தெரிவிக்க விட்டுருவாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி அது எங்கேயோ கேட்ட மாதிரி என்ன ப்ரோ அது? எல்லாம் ஒரே தீம் தான், இதுக்கு இதுக்காக எங்கே போக முடியும் பாரு. ரெகுலராக வந்த மாதிரி இல்லையா? எதில் வந்தது தீங்க? நான் அடித்தா தளபதி. சரி இருக்கட்டுமே இருக்கட்டுமே, இப்போ என்ன இருக்குது? பாட்டு நல்லா இருக்கா இல்லையா அதான் மேட்ரு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருக்கு. அஞ்சுக்கு எவ்வளோ? அஞ்சுக்கா? அஞ்சுக்கு 4 விடலாம் ப்ரோ. இந்த சாங்கு புது ஜேர்னலில் இருக்கா இல்லை எப்படி? இப்போ ஆல்ரெடி வர மாதிரி தான் இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். பாட்டு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்குது பாட்டு? பாட்டு நல்லா தான் இருக்கு. என்ன பாட்டு பார்த்தீங்க? வாரிசா அண்ணா எப்பயுமே தலை தானே. என்னண்ணா வாரிசு? வாரிசு தலைத்து யாராவது வந்தது தலைகிட்டா சொல்லுங்கண்ணா. தலை எங்கேயும் வரமாட்டேன்ண்ணா, எங்கேயும் வெளியே வரமாட்டேன். அவர் சைலண்ட்டாக இருப்பாருண்ணா, ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை பற்றி. ஓ நம்ம சிம்புவே ஹீரோ? ஆ சிம்புவே ஹீரோவாக போட்டுங்கண்ணா. நல்லா இருக்குல்ல சிம்புக்கே? சிம்பு டான்ஸ் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பாடத்துக்கு பாரு, லெஜெண்டே பார்த்துட்டு போயிடலாம். லெஜெண்ட் ஏன்டா இப்படி சொல்றீங்க? அதுக்காக எப்படி யாரா சொல்றது? நான் அதுக்கு ரஞ்சிதமே பரவாயில்லண்ணா. ரஞ்சிதம் இது பாட்டு ரஞ்சிதமே நல்லா இருக்கா? மனசாட்சி சொல்லுங்க, ரஞ்சிதமே நல்லா இருக்கா? விஜய்க்கும் தலைவிரா அப்படி பாட்டு தலைவிரா
என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? எல்லாம் நாங்க 9th நாங்க எல்லாம் 9th 9th ராஷ்மிகா தளபதி கோசம் இந்த பாட்டு நல்லா இருக்கு. தளபதி கோசம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட செகண்ட் சிங்கிள் நல்லா இருக்கு. வேற டோன் இல்லி வர மாதிரி இருக்கு. வேற டோனு தெரியல எனக்கு. சரி, என்ன சொல்ல கேட்கணும்? எஸ்டிஆரோட வாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை தான் காட்டுறேன். ஆமாம் ஆமாம். இன்னும் கொஞ்சம் நான் என்ன பார்க்கணும், மாலில் பார்த்தா சரியாக தெரியல. நான் வீட்டில் போய் தான் பார்க்கணும். ஓகே, ஓகே. எப்படி? நல்லா இருக்குது. டீ தளபதி சாங்கு சிம்பு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. லைக் ஃபயராக இருக்குது, ஹெவியாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் தளபதி? நான் தளபதி ஃபேன் இல்லை ப்ரோ. ஓகே, அது தளபதி ஃபேன் இல்லாமல் நான் எப்படி இருக்கு? அவுட் ஆஃப் த இது பார்க்கும்போது சாங் கேட்க நல்லா இருக்கு. லைக் நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு கேட்டோம்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும், வைபாக இருக்கும், டான்ஸ் பண்ண நல்லா இருக்கும். சிம்போட கேட்டப்பது ஃபுல்லாக அதில் தளபதியை காட்டலை பிடிக்கும். அதனால லைக் ஐ லைக் தட் சாங்.